தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் உள்ள பிரபல தனியார் உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி நாக சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உணவகத்தில் தற்காலிகமாக விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள ஷவர்மா, கிரில் சிக்கன் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து 12 கிலோ மதிப்பிலான இறைச்சி வகைகள் மற்றும் பயன்படுத்த முடியாத பல்வேறு உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அதனை பினாயில் ஊற்றி கொட்டி அழித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.